வணக்கம். உலகெங்கிலும் பரவியிருக்கும் கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு சுபாஷ் பாலகிருஷ்ணனின் பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்களும் நல்ல ஆரோக்கியத்துடன், செல்வ செழிப்புடன், இப்போ நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவந்து எல்லாம் வல்ல இறைவனான முருகப்பெருமானின் அருளை பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை தொடங்குகிறேன். இன்றைக்கி மற்றொரு புதிய தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. ஜோதிடத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் அது ஒரு சமுத்திரத்தில் மறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை எடுத்து தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு வரோம். இப்போது சாபங்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, திருப்பி திருப்பி நடக்கக்கூடிய சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு சில காரணங்கள் உண்டு. எனக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு, நான் எந்த தப்புமே பண்ணலையே, சொல்லாதவங்க இருப்பாங்களா? நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தப்பாகவே நடக்குது. நான் ஒழுங்காக தான் முயற்சி பண்ணேன், ஆனால் எனக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணலை. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த வேலை எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், அன்பு வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு அந்த பெண் வந்து கிடைக்கல, அந்த பையன் வந்து கிடைக்கல. நான் ரொம்ப அன்பு வச்சுருந்தேன் என் மனைவி மேலே, ஆனால் அவள் புரிஞ்சிக்கலை. என் கணவன் மேலே நான் ரொம்ப பிரியம் வச்சுருந்தேன், அவங்க அவரை புரிஞ்சிக்கல, விட்டுட்டு போயிட்டார். இந்த மாதிரி சொல்லாதவங்களை நம்ம பார்க்கவே முடியாது சமீப காலங்களில். இதற்கெல்லாத்துக்கும் என்ன காரணம்? உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அதுக்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு. இப்போ நீங்கள் ஒன்று செஞ்சீங்க, திருப்பி வந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் நியூட்டன்ஸ் தேர்ட்லான்னு. எதையுமே செய்யாமல் சில விஷயங்கள் நடக்குதுல்ல லைஃப்பில், அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஜோதிட காரணங்கள் உண்டு. நமக்கு சுற்றி இருக்கக்கூடியது அஞ்சு சென்ஸ், நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சப்டில் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 500 சென்ஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது 5 சென்சஸ் தான், பார்க்கறது, முகர்றது, டேஸ்ட் பண்ணுறது, உணர்றதுன்ற மாதிரி. நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சக்திகள் என்பது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆம்னி ப்ரெசண்ட்டாக பல சக்திகள் இருக்குது, நம்ம ஞானத்துக்கு தெரியல, அவ்வளோதான். அந்த அடிப்படையில் சாபங்கள் ஜோதிட வழியில் உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி திருப்பி ஒரே விஷயம் நடக்குதுன்னா அது சாபம். அந்த சாபங்கள் எம்மாதிரியான சாபங்கள், அதுக்கு என்ன விமோச்சனங்கள் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக நம்ம பார்ப்போம். பித்ரு சாபம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா, அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, இந்த தலைமுறையில் தாயாதிகள், பங்காளிகள் மூலியமாகவோ, யாராவது ஒருத்தர் துர்மரணங்கள், விபத்தின் மூலியமாகவோ, திருமணம் ஆகாமல் இறந்து போகிற பெண்ணோ, இல்லை தூக்கு மாட்டிக்கிட்டோ, ஏதோ கொலையாகிறதோ, ஏதோ துர்மரணங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த வம்சத்தில் 7 தலைமுறைக்குள்ள யாராவது ஒருத்தரை இந்த பித்ருசாபம் என்பது பற்றி கொள்ளவே தீரும். இந்த பித்ருசாபம் பெற்ற ஜாதகத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எந்த காரியத்தில் அவர்கள் கை வச்சாலும் தடங்கல்கள், தொடர் தோல்விகள், பயங்கரமாக முயற்சி பண்ணுவாங்க, கடைசியில் நாளைக்கு வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிடும், காலையில் இல்லைன்றாங்க. இது பித்ருசாபம். இந்த பித்ருசாபத்தை சூரியன், சனி, ராகு சம்பந்தங்கள் மூலியமாக ஒரு ஜாதகத்தில் துல்லியமாக கணிக்க முடியும். இந்த பித்ருசாபம் உள்ளவர்கள் அது எப்படி வேணால் வேலை செய்யும், அது ஒரு கொடிய சாபம். கல்யாணம் ஆகாமல் கம்ப்ளீட்டாக தடுத்துடலாம். நல்ல மனைவி, நல்ல கணவன், மேட் ஃபார் ரீச் அதர்ன்னு சொல்கிறோம்ல, இப்போ மேட் ஃபார் ரீச் அதர்னா என்ன சார்? அவன் 1 ரூபா கொடுத்து சிக்கிம், நேபாள், பூட்டான் லாட்ரி மாதிரி வாங்குறான், அதில் 10 லட்சம் ரூபா எவனுக்கு விழுதோ அதான ஜாக் பாட்டு. அப்படி தான் மேட் ஃபார் ரீச் அதரும் கல்யாணமும். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தான் நினச்சி, அதில் ஒரு கப்புள் தான் மேட் ஃபார் ரீச் அதர்ன்னு சொல்கிறோம். அந்த மேட் ஃபார் ரீச் அதர் கப்புளாக இருந்தாலும் கணவன் மனைவியை இழக்கிறதோ, இல்லை மனைவி இறந்து போகிறது கணவனை இழக்கிறதோ, இது மாதிரி மாறி நடக்கும். இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? பித்ருசாபம். 500 கோடி சம்பாதிச்சிருப்பார், 700 கோடி கடனில் இருப்பார், பித்ருசாபம். தொடர் விபத்துகள், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நோய் வரும், பித்ருசாபம். இந்த மாதிரி பல வழிகளில் பித்ருசாபத்தை கண்டறிய முடியும். அந்த பித்ருசாபத்தை எப்படி பரிகாரம் செய்வது? பித்ருசாபத்தை அறவே நீக்க முடியும். சரியான பரிகாரத்தின் மூலியமாக இந்த பித்ருசாபத்தை முழுமையாக நீக்க முடியும், சாப விமோச்சனம் பெற முடியும். எப்படின்னா, இந்த ராமபிரான் ராமாயணத்தில் தன்னுடைய தந்தை தசரதன் இறந்து போய் அவருக்கு கொள்ளி வைக்க முடியாமல் காட்டில் இருந்ததால் அவருக்கு பித்ருசாபம் வருது. அந்த பித்ருசாபத்திலேருந்து வெளியில் வரணும். அது வராமல் பொண்டாட்டியை போய் மீக்க போனார்னா தோற்று போயிருப்பார். அதற்காக ராம ஈஸ்வரம், அதுதான் ராமேஸ்வரமாச்சு. இந்த ராமன் ஈஸ்வரனுடைய லிங்கத்தை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த ஈஸ்வரனுக்கு தில ஹோமம் கொடுத்தார். திலம் அப்படின்னா எள்ளுன்னு அர்த்தம். அந்த அரிசியினாலையும் திலத்தினாலையும் தன்னுடைய தந்தைக்கு திலஹோமம் பண்ணார் ஈஸ்வரன் முன்னாடி, பிரதிஷ்டை பண்ணி. ஈஸ்வரன் தான் த காட் ஆஃப் டெத், அழித்தல், ஆத்மாக்கள் போய் சேருமிடம் அப்படிங்கிறதுனால அந்த சர்வேஸ்வரனுக்கு
அங்கே திலக ஹோமம் பண்ண இடம் அந்த தோஷ நிவர்த்திய அவருக்கு ராமேஸ்வரம் ஸ்தலம் கொடுத்தது. அதனால தான் காசியில் பண்ணுங்கள், கயாவில் பண்ணுங்கள், இல்லை ராமேஸ்வரத்தில் பண்ணுங்கன்றாங்க. இதற்காக நம்ம காசி கையா போக வேண்டாம். ஆனால் ராமேஸ்வரத்தில் குறைஞ்சபட்சம் 5 பிராமணர்களை வச்சு அந்த திலக ஹோமத்தை பக்காவாக பண்ண முடியும். அதுக்கு வந்து முதல்ல கலசத்தில் யந்திரங்கள் தகடுகள்லாம் வச்சு, பித்ருக்களுக்கு வெள்ளியில் தகடு வச்சு, அதுக்கப்புறம் ஹோமம் ஹோமகுண்டத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி நியாசங்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணி அந்த ஹோமகுண்டத்தில் ஜபம் பண்ணணும், தில ஜபம் பண்ணணும், தில ஹோமம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் அறவே அந்த வந்த பிராமணர்களுக்கு வஸ்திரதானம் கொடுத்து சாப்பாடு போட்டால் அந்த பித்ரு தோஷம் என்பது அறவே விலகும். அதற்கு அடுத்தபடியாக உண்டது காலசர்ப தோஷம். லக்னத்தில் 2 இடத்தில், 7 இடத்தில், 8 இடத்தில் ராகு பகவான் உட்காந்துட்டா அது காலசர்பம். உட்கார்ந்த ராகுவை குரு பார்த்துட்டாலோ, தனித்த புதன் பார்த்துட்டாலோ, சுக்கரன் நினைஞ்சிட்டாலோ, சந்திர கேந்திரத்தில் இருந்தாலோ அது ராகுதோஷம் அல்ல. இதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ். ஆனால் ராகுதோஷம் என்பது 1, 2, 7, 8 இந்த இடத்துல ராகு பகவான் நேரடியாக உட்காந்துட்டாருன்னா அது ராகுதோஷம், அதாவது காலசர்பம். இந்த காலசர்பத்தை எப்படி விளக்குவது? திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலஹஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போய் இந்த ராகு பகவானுக்கு காலஹஸ்தி அந்த காலசர்ப தோஷத்துக்கு உண்டான ஹோமத்தை பண்ணி அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலஹஸ்தி தோஷம் இருக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்தில் தொடர்ச்சியாக அமைதி இல்லாமல் அவதிப்படுறத நம்ம பார்க்க முடியும். மனைவினால் இம்சைகள். ஒரு எனக்கு தெரிஞ்சு என்கிட்டயே ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஜாதகத்தை காமிச்சார். பார்த்தாக்க, சார் என் மனைவி எனக்கு 2 குழந்தைங்க சார், காலையில் 7 மணிக்கு வீட்டை விட்டு போவா சார், 11 மணிக்கு வருவா சார், ஆனால் வீட்டில் சமைக்க மாட்டா, எந்த ஒரு கேரும் பண்ண மாட்டா குழந்தைங்கள, சரி வேண்டாம் போகிறது விட்டுடலான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே பேசினா டைவர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறா. இதுதான் காலசர்ப தோஷம். விட்டும் பிரியாது, உள்ளேயும் ஒழுங்காக இருக்காது, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. அவர் அதுலேயே இருக்கணும்னா இவர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க, அந்த அம்மாவோட ஜாதகத்தோட. அந்த மாதிரி காலசர்ப தோஷம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது, காலசர்ப தோஷத்துக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது காரகோ பாவ நாஸ்தி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு, இடத்துக்கு ஆதிபத்தியங்கள் உண்டு. அந்த காரகத்துவம் குரு பகவான் புத்திரகாரகன், 5 இடம் புத்திரஸ்தானம். இந்த புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் தனியாக உக்காந்துட்டார் அப்படின்னா அது காரகோபாவனாஸ்தி. அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திர பாக்கியம்னு சொல்லிட்டாலே ஹஸ்பண்டோட ஜாதகம் ஒய்ஃபோட ஜாதகம் ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணணும். ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் தப்பாக இருந்தாலும் இன்னொரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் வந்துடும். அதனால் நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. நான் ஒன்று பேச, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு சார் சொல்கிறதெல்லாம் எப்படின்னு பார்க்காதீங்க. அது யூடியூப்பில் ஹார்ட் சர்ஜரியை பார்த்துட்டு நமக்கு கத்தி எடுத்து ஹார்ட்டை குறைஞ்சிக்கிற மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் காரகோ பாவனாஸ்தி என்பது சுக்கரன் கல்யாணக்காரகன் 7 இடம் கலத்திர ஸ்தானத்தில் தனியாக இருந்துட்டா கல்யாணம் நடக்காது. ஆட்சி உச்சமானால் இன்னும் போச்சு. அந்த மாதிரி காரகோ பாவநாஸ்தி இன்னொரு, அது வந்து ஸ்ட்ரெயிட் காரகமும் பாவமும் நாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவில் அந்த தோஷமும் இருக்குது. அப்படி தோஷமுடையவர்கள் திருமணத்திற்கு முன்னாலேயே அந்த தோஷ நிவர்த்தியை செய்ய முடியும். குரு பகவானுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யலாம், அல்லது பகுமான சுப்த ஹோமம்னு இருக்குது. இந்த பகுமான சுப்த ஹோமம்ங்கிறதுக்கு முன்னாடி 100,000 காயத்ரி ஜபத்தை செய்து இந்த பகுமான சுப்த ஹோமம் செய்து சுத்திகளும் பிராயஸ்தித்தங்களும் செய்யும்போது இந்த காரகோபாவ நாஸ்தி என்பது அறவே நீங்கும். அப்படியாக நம்ம தோஷங்களையும் பார்த்தோம், அதற்குண்டான பரிகாரங்களையும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் பல புதிய தலைப்புகளோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.